வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து எப்பயுமே சமையல் வந்து அவுட்டோர்ல தான் பண்ணுவோம். இயற்கையா ஆற்றங்கரை வரமோ அப்படியே காடுகள்லயும் சமையல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க பண்றோம்னா, சேலத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சமையல் பண்றேன். நான் பண்ணல, அவங்க தான் பண்றாங்க. நான் கூட வந்து ஒரு கெஸ்டா போறேன். சாப்பிட்டு பார்த்து சிட்டி லைஃப்ல எப்படி சமைக்கிறாங்க, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்றோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல சுமாரா இருக்குதா, இல்ல நல்லா இல்லையே, ஏதா இருந்தாலும் ஓப்பனா நான் சொல்லிடுவேன். ஏன்னா இது இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்க பண்றதுதான் சமையல், இத்தனை நாள் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்களும் அதை பாருங்க, உங்களுக்கே தோணும், நீங்க சொல்லுங்க நல்லா இருந்தோம் இல்லையான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பேச்சுலர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப சிட்டிக்குள்ள பெப்பர் சிக்கன் நாங்க சமைக்க போறோம். வாங்க சமைக்கலாம், சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லலாம்.
பசங்க சமையல் ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட்றோம். ஆனால் நம்ம ரெகுலராக நம்ம இயற்கையாக சமைப்போம்ல, அந்த டேஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் குறையுது. அவ்வளோதான், இது ரூமில் சமைக்கிறதா கடையில் வாங்கின பொருள் வந்து யூஸ் பண்ணோம்ல, அதனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வச்சு உனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது? எனக்கு நல்லா இருக்குது, பட் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த கிராமத்தில் சமைப்போம்ல அந்த மாதிரி சமைச்சா நல்லா இருக்கும். இது சிட்டிக்குள்ளார எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து பாக்கெட்லாம் வாங்கி போட்டு வந்து பண்ணதுனால நல்லா சுமாராக இருக்கு. இயற்கை முறையில் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பயுமே உண்மையை தான் சொல்லுவோம், இதை ஒன்று சமைச்சிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம்.